அனைவருக்கும் வணக்கம். நமது இன்றைய பதிவு கொப்பரை தேங்காய் எண்ணெய் பற்றி. நேச்சர்ஸ் பக்கெட் ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து கொப்பரை எண்ணெய் தயார் பண்ணி நண்பர்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த கொப்பரை எண்ணெய் எப்படி தயார் பண்ணுறது, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுதான் கொப்பரை என்பது. இது எப்படி நமக்கு கிடைக்குதுன்னா, தென்னை மரத்துலேருந்து காய்களை வெட்டக்கூடாது. தானாக முதிர்ந்து கீழே விழும்போது 30 அல்லது 40 நாட்கள் நீங்கள் ஒரு நிழல் பாங்கான இடத்துல இதை சேமித்து வைக்கணும். அப்படி வைக்கும்போது இந்த தேங்காய் அதோட ஓட்டிலிருந்து பிரிஞ்சு தானாகவே இந்த மாதிரி பால் கொப்பரை வடிவத்தில் நமக்கு கிடச்சிரும். இதை கட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி சுத்தமாக உள்ள தண்ணியே இருக்காது, முழுமையாக கொப்பரையாக இருக்கும். இதுதான் எண்ணெய் எடுக்க சரியான தருணம். இந்த எண்ணெயை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம சேமித்து வச்சுக்கணும். தினமும் 1 டீஸ்பூன் காலையில் எழுந்து வெறு வயிற்றில் இந்த எண்ணெயை எடுக்கும்போது உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனைகளிலிருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இது ஒரு நிரந்தர தீர்வாக கூட இருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு வாயில் வச்சுட்டு ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிக்கும். உமிழ்நீரோடு தான் கலந்து கண்டிப்பாக இந்த எண்ணெயை எடுக்கணும். மிக மிக முக்கியமான விஷயம், இந்த எண்ணெயை சூடுபடுத்தக்கூடாது. சூடுபடுத்தும் போது எண்ணெயோட தன்மை மாறும், மருத்துவ குணம் மாறுபடும். ஸோ இந்த எண்ணெயை பச்சையாக தான் எடுத்துக்கணும். அதுவும் வெறு வயிற்றில் காலையில் தினமும் எடுத்துக்கணும். கண்டிப்பாக அப்படி எடுத்து வரும்போது மூட்டு வலியிலிருந்து ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். இளநீருக்குன்னு ஒரு மருத்துவ குணம் உண்டு, தேங்காய்க்குன்னு ஒரு மருத்துவ குணம் உண்டு, கண்டிப்பாக இந்த கொப்பரை எண்ணெய்க்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு. தேங்காய் முதிர்ச்சி பெற்று கொப்பரையாக மாறும்பொழுது அதன் மருத்துவ குணம் அதிகம். கண்டிப்பாக இந்த எண்ணெயை எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள், பலன் பெறுங்க. நன்றி.